வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு அருமையான மட்டன் நெஞ்சிலும்பு ரசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது வந்து ரசம் மாதிரியும் நம்ம குடிக்கலாம், சூப் மாதிரியும் குடிக்கலாம், சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட்டிங்கனாலும் அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ வாங்க, இந்த மட்டன் எலும்பு ரசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இதில் வந்து 1/4 கிலோ அளவுக்கு நெஞ்சிலும்பு எடுத்துருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ரசம் தான் வைக்க போகிறோம், அதனால் தண்ணி தாராளமாகவே சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும்னு அவசியம் இல்லை, வெறும் மஞ்சத்தூள் உப்பு மட்டும் போட்டிருக்கேன். குக்கரை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு 8 விசில், ஏன்னா நெஞ்சிலும்புங்கிறதுனால வேகிறதுக்கு டைம் ஆகும், அதனால் 8லேருந்து 1 விசில் விட்டுட்டு ஸ்டீம் போட்டதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ரசத்துக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் வர கொத்தமல்லி, அதே மாதிரி 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகு. இப்போ இதை வந்து நம்ம பொடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு பொடிச்சாச்சு, ரொம்ப நைஸாக பிடிக்க வேணாம், 1-2 இருந்தால் போதும். இப்போ இதில் வந்து ஒரு சின்ன பல், அதாவது ஒரு இந்த சைஸுக்கு ஒன்று எடுத்துருக்கேன். பூண்டு வந்து நல்லா பொடி பூண்டாக எடுத்துக்கோங்க, நாட்டு பூண்டு, அதுதான் நல்லாயிருக்கும் ரசத்துக்கு. இப்போ இதில் வந்து ஒரு பச்சை மிளகாயை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையில் ஒரு கொத்து வந்து கொத்தமல்லி, அது தண்டாக யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணிக்கலாம். அதே போல் சின்ன லெமன் சைஸுக்கு புளி எடுத்து சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு புளி இருந்தால் போதும், சுடுதண்ணியில் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே ஊறிடும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். மட்டன் வந்து நல்லா வெந்துருச்சு, இப்போ அந்த தண்ணியை மட்டும் நம்ம தனியாக இருத்துக்கலாம். ரசத்துக்கு வெறும் தண்ணி மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து நீங்கள் அப்படியே சாப்பிட்ணாலும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை குழம்பு வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா குழம்புல கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும் வெங்காயம் தக்காளி போட்டு தாளித்து மசாலா போட்டு கூட நீங்கள் பரட்டி சாப்பிடலாம், சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு இருக்குது தண்ணி. இப்போ புளி கரைச்சி வச்ச தண்ணியும் சேர்த்துக்கலாம். புளி வந்து ரொம்ப ஊற்ற வேணாம், அதனால் கொஞ்சமாகவே நம்ம இதில் வந்து புளி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேன், 4 பேர் சாப்பிட்லாம் இந்த ரசம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம், எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதும், எண்ணெய் சூடாகவும். 1 டீஸ்பூன் போல் கடுகு, சும்மா 2 சீரகம், அதே மாதிரி 2 வெந்தயம், 2 வரமிளகாயை சேர்த்துக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிக்கையில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு ரசத்துக்கு பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ அதில் 2 தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மட்டன் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கு, அதனால் கவனமாக கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, நம்ம எடுத்து வச்சுட்டு இந்த எலும்பு ரசத்தை சேர்த்துக்கலாம். ரச தண்ணி இதில் வந்து தக்காளி நான் வதக்கி சேர்த்துருக்கேன். அப்படி இல்லைனா நீங்கள் 2 தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி போட்டு நீங்கள் இதோட சேர்த்துக்கலாம், சீக்கிரமாகவே உங்களுக்கு நல்லா மசிஞ்சிரும். பாருங்கள், நல்லா நுர கட்டி வருது, ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இப்போ பாருங்கள், நல்லா அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓரம்லாம் இப்போ வந்து அமர்த்திடலாம். அமர்த்திட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லியில் சேர்த்துட்டு அமர்த்திடலாம். இப்போ எனக்கு வந்து உப்பு கம்மியாக இருக்குது ரசத்துக்கு, அதனால் நான் வந்து இந்த பாத்திரத்தில் அடியில் உப்பு சேர்த்துருக்கேன். இது வந்து அப்படியே அதில் சேர்த்துக்கலாம், ரசத்தை சேர்த்துட்டு நல்லா அப்படியே மூடி வச்சிடணும், அவ்வளோதான். நமக்கு அருமையான மட்டன் நெஞ்செலும்பு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும், நீங்கள் அப்படியே குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம். ஸோ உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான மட்டன் ரசம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.